குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க நூற்று பனிரெண்டாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி இன்று பேசினார் இன்று உலகத்தின் கவனம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் உள்ளது இதன் மூலம் நமது வீரர்கள் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு அதை உலகளவில் எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது நீங்களும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் சில தினங்களுக்கு முன்பு சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டிகளும் நடந்தன நூறு நாடுகளின் இளைஞர்கள் பங்கேற்ற ஒலிம்பியாட் போட்டிகளில் நமது நாடு முதல் ஐந்து இடங்களுக்குள் வந்திருக்கிறது அஸ்ஸாமின் செரடே மொய்டாம் பகுதி யுனெஸ்கோவின் பாரம்பரிய இடமாக சேர்க்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பகுதியில் முதலாவதாகவும் இந்தியாவில் நாற்பத்தி மூன்றாவது யுனெஸ்கோ பாரம்பரிய இடமாகவும் இந்த இடம் மாறியிருக்கிறது என்றால் குன்றில் ஒளிரும் நகரம் என்று பொருள் இந்த இடம் உலகளவில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஆகஸ்ட் ஏழு தேசிய கைத்தறி தினம் கைத்தறி தயாரிப்புகள் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளது முதல் முறையாக காதி கிராம தொழில்களின் விற்பனை ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது விட நானூறு மடங்கு விற்பனையும் கூடியிருக்கிறது இதனால் கூடுதல் வேலைவாய்ப்புகளும் உருவாகியுள்ளன காதி கிராம தொழிற்கூடங்களில் பெருமளவு பெண்கள் வேலை செய்வதால் அதற்குண்டான பயன்களை அவர்களும் அடைந்து வருகின்றனர் போதிப்பொருட்களுக்கு எதிராக போராடுவதற்காக மனுஷ் என்ற சிறப்பு மையத்தை அரசு திறந்துள்ளது அவசர உதவி எண் மற்றும் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது ஒன்று ஒன்பது மூன்று மூன்று என்ற இலவச தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது மறுவாழ்வு தேவைப்படுவோர் இந்த எண்ணில் பேசி தேவையான உதவிகளை பெறலாம் நாளை புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது நமது கலாச்சாரத்தில் புலிகள் ஒரு அங்கம் புலிகள் மற்றும் மனிதர்களுக்கிடையே மோதல் இல்லாமல் நமது நாட்டில் பல கிராமங்கள் உள்ளன புலிகளவில் எழுபது சதவீத புலிகள் நமது நாட்டில்தான் உள்ளன ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் தேசிய கொடியுடன் செல்பி எடுத்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஹர்கர் திரங்கா என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யுங்கள் என்று பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசினார்